வணக்கம் அரங்கர் டிவியில இருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா இப்போ நம்ம எங்க பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் திரையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும் இங்க வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் ஓங்காரக்குடியில் சந்திக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படி ஒவ்வொரு அன்பர்களிட்டையும் அவங்களோட அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வாரம் ஒரு அன்பர் வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அவங்க வாழ்க்கையில என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் அவங்களுடைய ஓம் நந்தி சாய் நம ஓம் திருமூலர் தேவாய் நம அம்மா என்னுடைய பெயர் வந்து கதிர்வேல் நீங்க எங்க இருந்து வரீங்க ஐயா கோவை மாவட்டம் ஒண்டிப்பூர்ல இருந்து வந்துட்டு இருக்கீங்க நீங்க ஓங்காரக்குடியிலுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு நாட்களா வந்துட்டு இருக்கீங்க ஐயா நம்ம பத்து வருடங்களா வந்துட்டு இருக்கங்க சரிங்க ஓங்காரக்குடியில் உங்களுக்கு முதல் முதல்ல எப்படி அறிமுகம் ஆச்சுங்க ஐயா என் கூட ஒர்க் பண்ற பழனிசாமி அண்ணான்ட்டு அவங்க வந்து இப்ப கரூர்ல வந்து பணி செஞ்சிட்டு இருக்காங்க அவரு தான் முதல் முதல்ல வந்து அறிமுகமானாரு அவர் வந்து ஞான கொடுத்து படிக்க சொன்னாரு படிச்ச இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு இது நம்ம தெரிஞ்சுக்கணும் இது குருநாதரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மனதில் தோன்றுச்சு என்னால் உடனே வர முடியல கிட்டத்தட்ட அப்பப்போ அன்னதானத்துக்கு கொடுத்துட்டு இருந்தேன் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன தொ சிறிய சிறிய தொகையை அப்புறம் அவரு இரண்டு வருடங்கள் கழிச்சுதான் அப்புறம் அவர் கூப்பிட்டாரு அப்புறம் இந்த மாதிரி வர முடியலைன்னு சொல்லி சொன்னாங்க அவர் வந்து நீங்கள் குருநாதர்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு வாங்க வாய்ப்பு கிடைக்கினாரு அதே மாதிரி வேண்டுதல் வச்சுட்டு வந்தேன் அப்போ வந்து அசைவம் சாப்பிட்டுருந்தேன் சரின்ட்டு நான் ஒரு இரண்டு வருடங்கள் கழித்து அப்புறம் பழனிசாமி என்ன கூப்பிட்டாரு நான் வந்து குருநாதரை தரிசனம் பண்ணேன் நீங்கள் சைவத்து கடைப்படிங்க அப்படின்னாரு சரின்னு அதுக்கு நீங்களே அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி குருநாதர்கிட்ட வேண்டிட்டு போனேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் கழித்து என்னால் இந்த அசைவம் வந்து சாப்பிட முடியல அது நிப்பாட்டிட்டாங்க சரிங்க இப்போ வந்து ஓங்காரக்குடியில் ஆசானை வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா முதல் முதல்ல அதாவது பழனிசாமி அண்ணன் சொல்லி ஆசான பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க அண்ணா அதே மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இங்க ஆசானை வந்து முதல் முதல்ல சந்திக்கிறப்போ உங்களுக்கு மனசுல என்ன தோணுச்சுங்க இப்படி ஒரு எல்லாத்துக்கும் உணவளிச்சு அவர் வந்து சாப்பிடாம மற்றவங்களுக்கு இவ்வளவு உதவி செய்கிறாரு உண்மை ஆன்மீகம்ங்கிறது இதுதான் அப்படிங்கற விஷயத்தை உணர்ந்தேன் நீங்க உணர்ந்த விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அவங்க சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்களா நிறைய அன்பர்களேட்டு சொல்லி என்னால முடிஞ்சவங்கள கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன் இப்போ ஒரு எட்டு பேர்த்த கூப்பிட்டு வந்துருக்குங்கம்மா சரிங்க அவங்க இங்க வந்து பாத்துட்டு என்ன சொல்றாங்க அவங்க வந்து இதுதான் உண்மையான ஒரு இது அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யறது உணவளித்தல் பசிதிக்கிறது பெரிய ஆன்மீகம் இதுதான் சிவத்தொண்டு அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அது அந்த அன்னதானம் அரப்பணையெல்லாம் அவங்க செஞ்சுட்டு வர்றாங்கம்மா சரிங்க நீங்க அன்னதானம் நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால என்னால முடிஞ்சளவு ஞாயிற்றுக்கிழமை திருவிழாக்கு பூஜை அன்னதானம் மாசத்துல ஒரு ரெண்டு டைம் நாலு டைம் செஞ்சிருக்காங்க சரிங்கய்யா கரூர்ல வந்து பழனிசாமி ஐயா வந்து நிறைய தொண்டுகள் செஞ்சிட்டு இருக்காங்க சார்பாக வந்து நிறைய தொண்டுகள் செஞ்சிட்டு இருக்காங்க அந்த தொண்டில் நீங்களும் ஈடுபட்டுருக்கீங்களா கரூரில் கரூர்ல இல்லைங்கம்மா இப்போ நான் கோயம்புத்தூர்ல ராமச்சந்திர ஐயா துரை டிரைவிங் பிரபு இவங்களோட சேர்ந்து பணி செஞ்சுட்டு அவங்க கூட அன்னதானத்துக்காக போறப்ப அங்க வர வாங்க வர மக்கள் எல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுங்க ஐயா ஐயா இதுல ஒரு பெரிய விஷயம் உணர்ந்தாங்க அதாவது நம்ம சங்கம் சார்பா அந்த உணவு வந்து அவங்க அவ்வளவு ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுவாங்க இப்படி ஒரு சங்கம் இருக்கிறது எங்களுக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்களும் வணங்குவாங்க நோட்டீஸ் எல்லாம் படிப்பாங்க பூஜையில் கலந்துட்டு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா போவாங்க சரிங்க அப்ப நம்ம ஓங்கார குடில் மாதிரி நிறைய ஆன்மீக சங்கங்கள் இருக்கு நிறைய கோயில்களும் இது போல இருக்கு அங்க பார்க்கறத விட இங்க உங்களுக்கு வேற என்ன வித்தியாசம் தெரியுதுங்க அமைதியின்மையாத போயிட்டு இருக்கு ஒரு திருப்தி அப்போதைக்கு ஒரு திருப்தி இருக்கும் ஆனா இங்க அப்படி இல்லை வந்தாவே குடில அமைதியா இருக்கும் அன்பர்களோட பேசும்போது ரொம்ப மகான்களோட ஆற்றல் இதெல்லாம் போது அவங்க சொல்லும்போது கேக்கும் போது ரொம்ப மனசு திருப்தியா சந்தோஷமா இருக்கும் சரிங்கய்யா சித்தர்கள் போட்ட தொகுப்பு அப்படின்னு குருநாதர் வழிவகுத்து நூத்தி தொகுப்பு இருக்கு அதை படிக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குங்க உள்ளுணர்வு எப்படி இருக்குங்க உள்ளுணர்வு வந்து அதுதான் ஒரு உண்மையான தவம் தியானம் நான் உணர்ந்திருக்கேன் நிறைய டைம் பூஜையில திருவிழாக்கு பூஜையில போய் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது போது பாராயணம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிம்மதியா இருக்கும் எவ்வளவு மனசுல ஒரு கவலையா இருந்தாலும் படிக்கும் போது அந்த கவலையெல்லாம் மறந்துடும் சந்தோஷமா இருக்கும் வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுங்க அது முதன் முதல்ல ஒரு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி ஐயா வந்து அருளோரை நிகழ்த்தினாங்க அதாவது வண்டி வாகனத்தில் போகும்போது ஓம் அகத்தி சாயனம ஓம் அகத்தீசாய் நம்ம சொல்லிட்டு போக சொல்லி சொன்னாரு நானும் என்னோட நண்பர் ஒரு அதாவது அங்கே மக்கள் நடமாட்டமே இல்லை அந்த இடத்துல வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு நானும் எனது நண்பர் தள்ளிட்டு வரும்போது உருநாதர் சொன்ன ஞாபகம் வந்துச்சு எப்படியும் கடைக்கு போகணும்னா அஞ்சு கிலோமீட்டராவது போகணும் அப்புறம் எனது நண்பர் சொன்னாரு ஐயா நாமத்து சொல்லுங்க ஓம் அகத்தீசாய் நம்ம சொல்லுங்க நான் ஒரு சி ஒரு பத்து வினாடியோட இருக்காது சொல்லிட்டு போகும்போது எதுக்காக ஒருத்தர் வந்தாரு கண்ணு என்னாச்சுன்னு கேட்டார் இந்த மாதிரி வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுங்க அப்படின்னு உடனே அவர் அவரோட மகனுக்கு ஃபோன் பண்ணி மொபைல் பஞ்சர் வர வச்சு காபி கொண்டு வந்து வச்சு வண்டி பஞ்சர் போட்டு பணம் இப்போ இருந்தால் கொடுங்க இல்லைன்னு நாளைக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார் அதில் வந்து நான் அந்த இடத்துல ஆசான ரொம்ப உருகிட்டேன் நாமத்தை திடீர்னு ஒரு வந்து கோயமுத்தூர் செட்டிப்பாளையம் பைபாஸ் பாலம் அது வீடுகள் கொஞ்சம்தான் இருக்கு கடையே இருக்கு அப்படி ஒரு உதவி வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் பாத்தீங்கன்னா மணி ஒரு ஏழு எட்டு ஆயிடுச்சு அந்த இடத்துல அவர் வந்து உதவி செஞ்சது ஆசானுடைய அருள் தான்

தொண்டு செய்யறது அது ஒரு பெரிய பாகின்ட்டு அவங்க மனசுக்கு அவங்களுக்கு பிடிச்சி பண்ணி செய்கிறாங்க பிடிச்சி செய்கிறாங்க பிடிச்சி செய்ய இப்போ வந்து அசைவத்தை வந்து சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன கேடு வருது அப்படிங்கறது நீங்க உணர்ந்ததா மக்களுக்கு சொல்லுங்கள் நிறைய குணகேடுகள் அதாவது அதுக்கு முன்னாடி அசைவம் சாப்பிட்ற சாப்பிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு கோபம் வரும் அந்த மாதிரி இனம் புரியாத என்னென்னமோ சிந்தனைகள் எல்லாம் வரும் தேவையில்லாத கற்பனைகள் அதெல்லாம் அதெல்லாம் அந்த அசைவத்தை விட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் உணர்ந்தேங்க சரிங்க நம்ம ஓங்காரக்குடியில் ஆசான் வந்து அசைவம் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கறத மக்களுக்கு புரியும் சொல்றீங்க மோச்ச வீட்டின் திறவுகோள் அப்படின்னு சொல்லி ராமலிங்க சுவாமிகள் சொல்லியிருக்காருங்க அவர் பார்த்தீங்கன்னா கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை நாங்கள் இப்பொழுது நானுன்னு சொல்ல நாங்கள் இப்பொழுது செல்கிறோம் மீண்டும் ஞான தேகத்துடன் வந்து எல்லாவற்றையும் சரி செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமலிங்க சுவாமிகளுக்கு அப்புறம் ஞான தேகத்துடன் ஆறுமுக அரங்கர் வந்திருக்காரு அவர் வந்து எல்லாவற்றையும் சரி செய்து விடுவார் உங்களை நிறைய மக்கள் நீங்க ஆசான வந்து ஆசானோட பெருமையை உணர்ந்து அவங்கவுங்க வாழ்க்கையில அவங்கவுங்க ஜென்மத்தை கடை தேரணும்னு நிறைய மக்களை கூப்பிடுங்க நீங்க 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 உணர்ந்து உணர்ந்த விஷயத்த நிறைய மக்கள் தெரியாது இல்லைங்களா நிறைய பேருக்கு என்ன உங்களுக்கு தெரியாமலே இருக்கும் உலகத்துல அவங்களும் ஆசான் கிட்ட வந்து ஆசை பெறணும் அப்படின்னு நம்ம சார்பா நம்ம வேண்டிக்கிட்டு நீங்க உங்க எப்படி கூப்பிடணுமோ அந்த மாதிரி நீங்க கூப்பிட்டு இருக்கீங்க வந்துட்டு இருக்காங்க என்னால முடிஞ்ச சிறு சிறு உதவிகள் பண்ணிட்டு சரி ஐயா உங்க அனுபவத்தை அரங்க டிவி சார்பா நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா ரொம்ப நன்றி ஓம் ஆறுமுக மகாதேசி நம்ம ஓம் நம்ம ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி